செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 63 வயது மூதாட்டி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லாஸ்ட் ஒன் வீக்ல மட்டுமே 76% கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தற்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 386 கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல 115 இருந்த கேசஸ் இப்போ ஒரு நாளைக்கு தமிழகத்தில் மட்டுமே 386 பதிவாயிருக்கு. அந்த முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இறந்து போயிருக்காங்க. ஊரடங்கு கட்டுப்பாட்டுகளை குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம 90,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இன்னும் 10,000 வந்தா 100K வர போறோம். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறிப்பாக தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பது வந்து பெருமளவில் யாருக்கும் தெரியறது இல்ல. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றீங்களோ இல்லையோ அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லுங்க சும்மா பேசுறப்போ. அண்ட் முக்கியமா மாஸ்க் போட்டு வெளியே போக சொல்லுங்க, அண்ட் சேஃப்டியா இருக்க சொல்லுங்க. கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. சோ இதை தடுக்கிறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். சோ வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தள்ளி